சொல்லாதீங்க. நான் சொல்லது நல்ல கேளுங்க. பாவலர் குடியிருப்புல 25 ஆம் ஆண்டு கபடி போட்டி நடக்க போகுது. அதனால பொதுமக்கள் எல்லாரும் கபடி போட்டியை அமைதியா இருந்து பார்க்கும்படி கேட்டுக்கிட்டேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் புள்ளிமான் அணித்தலைவி மேனாமினிக்கு தன் குழுவினரோடு ஏய் உடல புள்ளிகிட்டு ஆடு எடுத்துக்கு வரா. ஏய் இப்ப வாரி ஸ்டேல பார்த்தா இவ்வளவு சீப்பா போருக்கு எதிர்த்து போட்டியிடும் கடலை முத்துவின் வீரவாஞ்சி அணியை திருதற்கு அடைக்க. வீரவாஞ்சி அணியினர் கடலை முத்துவின் தலைமையில் வாய்ந்து வருகிறார்கள். வாங்க நீ வாங்க, உங்களை காலை பண்ண போறோம். ஏ சிங்கமுடி, முத முத நீ போய் நம்ம டீமோட மரியாதையை காப்பாத்துற போற. அசத்திட்டு வரனே, வென்று வா மகனே, வென்று பின்னுங்கண்ணா. சும்மா வா, கபடி 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 கடலமுத்து நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நாங்களா யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜக்காலி வேலை எல்லாம் ஏன் நடக்காங்க? நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர பரம். சூப்பர், இப்ப பாரு வரண்டி. ஆ கபட்ஸ் ஆகல, நீ உண்மையிலேயே விஸ்வாமித்திர நான் பாக்குறேன். வா வா வா. ஓரமா வழியுதே, தொடச்சுக்கோ. நீ விஸ்வாமித்ரனா? அந்த விஸ்வாமித்ரனே இந்த மேனக கிட்ட தோத்துட்டான். நீ ஒருத்தராவது அவுட் ஆகாம ஆடு. எடுத்துக்கோங்க. தகிட தகிட கும் தகிட தகிட கும் தகிட தகிட கும்.
கார்தூலா கர்த்தவியம் தெய்வ மகன்மிக்கும். அக்ரகாரத்துக்குள்ள அண்ணி என்ன வருவான்? ஆண் அழகு வந்திருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நம்பர் 10 தேரடி விதி தேவதைபுரம் திருவேணகர் ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு? பத்திரமா இருக்கு. ஆம் பத்திரமா இருக்கா? நீங்களா தெரிஞ்சுக்கணும்னா ஹாஃப் அன் அவர் ஆகும். நானா சொல்லணும்னா 10 நிமிஷம் ஆகும். எங்க ஒரு அட்ரஸ் சொல்ல 10 நிமிஷம் ஆகும். ஆமா கோலம் போட்டுட்டே தானே சொல்லுவேன். ஹாஃப் அன் அவருக்கு 10 நிமிஷம் கம்மிதான். நான் வெயிட் பண்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சத்த தள்ளி நிக்கிறேளா. தேரடி விதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. ரூப் திர மசன என்ன வேணும் உங்களுக்கு? பதில் பதிலா? இங்க பாருங்க, நேக்கு எங்க ஆத்துல ஏற்கனவே மாப்பிள்ள பாத்துட்டான். மாப்பிள்ள ஃபாரின் ஆகும். ஹலோ ஹலோ ஹலோ, என்னது இது? பதில் நான் கேள்வியே கேட்கல, நீங்க தப்பு தப்பா பேசுறல. I see. What is your question? English. இத பாருங்க, இவ்ளோ பெரிய கோலம் போட்டீங்க, ரொம்ப அழகா இருக்கு. உங்கள மாதிரியே அடடடட, இவ்ளோ புள்ளி வச்சிருந்தாலும் இந்த கோலத்தோட முதல் புள்ளிய எங்க வச்சீங்கன்னு உங்களால சரியா சொல்ல முடியுமா? அந்த புள்ளி, இந்த புள்ளி, இல்ல இல்ல இது அந்த புள்ளி, இந்த புள்ளி இல்ல, எந்த புள்ளி? எனக்கு தெரியலையே. கோலம் போடுறது முக்கியம் இல்லங்க, புள்ளி வைக்கிறதா முக்கியம். நான் புள்ளி வச்சா நீங்க கோலம் போடுவீங்களா? கோலம் என்னங்க கோலம்? கோலம் போட்டு கலரே அடிப்பேன். ஓ கொஞ்சம் கைய நீட்டுறீங்களா? நீங்களும் வாங்க. முதல் புள்ளிய நச்சுன்னு சென்டரா வைக்கணும். பவுடர் பிளீஸ். தேங்க்யூ. சென்டரா வச்ச புள்ளிக்கு மேல ரெண்டு புள்ளி வைக்கணும், லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு. ஒன்ஸ் மோர் பவுடர் பிளீஸ். இப்படி இப்படி. எப்படி அவாவா கையில மருதாணி தான் போடுவா, நீங்க கோலமே போட்டுட்டது வாமேனா? என்ன ஆறுமுகம் இப்படி சொல்லாம கொள்ளாம ஊட்டி கிளம்பிட்ட? ஆமா, இவன் அமெரிக்காக்கு போறான், வீதி விடா சொல்றதுக்கு இங்க இருக்க ஊட்டி தரமா போறான். மேனா கிட்ட சொல்லாம எப்படி? நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு. அப்படி போடு ஆறுமுகம். ஊட்டியில ரொம்ப குளிரும். இந்த ஸ்வெட்டர் வெச்சுக்கோ. அடடடடா, இதுக்கு தானே மேனா வேணும்ங்கிறது? குடு. அப்புறம் கை செலவுக்கு காசு வேணும் இல்ல? இந்த செலவுக்கு வெச்சுக்கோ. பின்றியே. தேங்க்ஸ் மேனா. கவலைப்படாத மேனா, ஆறுமுகம் ஏக்கத்தை இந்த சிங்கம் புலி தீத்து வைப்பா. நீ சிங்கம் புலி இல்ல, செத்த புலி. இது தேவைதானா? நீ விடு மேனா, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமாலை போகிறது. நீ ஆறுமுகம் தானே? நீ குணசேகர் தானே? நீ கருப்பு தானே? நீ ரவி தானே? ஆமா, எங்க பேரெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதுவும் தெரியும், இதுக்கு மேலேயே தெரியும். ஹலோ, அந்த மேலே இல்ல. யார் நீ? என்ன தெரியல, நான் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவசியம் போடல. சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜீனாதனா டோய் அப்படின்னு ஓட்டி இருக்கா. எப்போ ஏன் தொங்கடனை விட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரூமை காட்டு. நோ, ஃபர்ஸ்ட் லைப்ரரிக்கு போறோம், புக் எல்லாம் இறக்கி வைக்கிறோம், ஊட்டிய சுத்தி காட்டுறேன், நைட்டுக்கு தான் ரூம். ஓகே, ஃபாலோ மீ. கம் ஆன், தண்ணி நடக்க நடக்க பாருங்க. ஹவுசிங் போர்ட்ல வாழ்ந்த உங்களுக்கு வசந்த மாளிகையே காட்டுறேன். ஓ, இதான் சிவாஜி கட்டின வசந்த மாளிகை? ஆமாடா. ஓப்பன்யா,
ஓஹோ, ஹவுசிங் போர்ட் ஆரம்பத்துக்கு இப்படி ஒரு காஸ்டியூமா? அனுபவி ராஜா, அனுபவி அனுபவி ராஜா. ஆர்லிஸ், மரணம் என்று தூது வந்தது. உன் கண்ணாடியில முகம் பாக்குற அழகே தனி. இந்த கண்ணாடியில முகம் பாக்கத்தான் நான் இது வரைக்கும் கண்ணாடியே வாங்கல. என் வீட்ல இருக்கு, ஆனா யூஸ் பண்ண முடியாது. ஏன்? அது பழைய கண்ணாடி, பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. வேணா பயப்படுறியா? என்னையா களத்து மட்ல பத்து மட்டும் நல்லடிச்ச மாதிரி இருந்த பொம்பள மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போயிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா? அட்ரஸ் கேட்டா வெயில வச்சு சொல்ல வேண்டியதானே. இதுவும் ஒரு பசிதானப்பா. தெரியுது. என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பதறாத, எல்லாம் போக சரியா போயிடும். நீ உடம்ப என்ன பாத்துட்டு அவனை சந்தோஷமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப எங்க அவரு வந்துகிட்டு இருக்கா? வரலா? ஐயோ, யோ, அப்புறம் பார்த்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீ தான் வச்சு வாழ வேண்டியது இருக்கு. நானா? நானா? மேனா டக் அவுட் ஆப்ரா. மேனா நீளமா உருண்டேறதுல இவன் தாண்டல. எஸ்கியூஸ் மீ, சின்னதா கூர்மையா இருக்கு. இதுக்கு பேரு தான் கில்லி. சூப்பர். யா, சின்னதா இருக்குன்னு யோசிக்காத. இந்த கேமுக்கு பால் இல்லையா? பால் வச்சு விளையாடுறக்க இது என்ன கிரிக்கெட்டா? கில்லிமா உரிமையில சின்னதா இருக்கிற இந்த கில்லிய வைக்கணும். ரியலி? யா. ஓஹோ, கில்லிக்கு பக்கத்துல குழிக்குள்ள அந்த பெரிய தாண்டலை விடணும். விட்டு அந்த பெரிய தாண்டலான சிறிய கில்லிய தூக்கி அடிக்கணும். அப்ப குழி அது அங்கேயே பத்திரமா இருக்கும். ஏன்? ஏன்னா எந்த ஆட்டமே அப்படிதான். இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? உடனே ஆடுவோம். ஆஹா, ஓகே, ரெடியா? எப்படி வந்தீங்க? இப்பத்தே வந்த மேனா. ஐயோ சாரி, அடிபட்டுச்சா? இல்ல 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 இல்ல. ஆமா, எல்லா ஊருக்கும் போனமா வந்தமான்னு இருப்பீங்க. ஊட்டியில மட்டும் என்ன செட்டில் ஆயாச்சா? அது சரி,
என்னோட சிரிப்பழகன் ஆறுமுகம் எங்க? நீமில சிரிக்க மாட்டேன் மேனா ஆறுமுகம். என்னடா சொல்ற? இல்ல மேனா, ஊட்டில ஆறுமுகம் ஒரு பொண்ண லவ் பண்ணா. ஆனா அந்த பொண்ணு ஆறுமுகத்தை ஏமாத்திட்டா. இவன் அவளுக்கு என்ன வேலை பண்ணா தெரியுமா? பின்னாடி நாய் மாதிரி சைக்கிள் சுத்துனா. இன்னும் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணா. ஆனா அவ பணத்தை கொடுத்து அவனை அவமானப்படுத்திட்டா. எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாச்சு தெரியுமா? மேனா நீயே போய் அவனை பாரு. ஆமா மேனா, போய் பாரு. ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளையும் மாறிட்டடா ஆறுமுகம். ஆறுமுகம் ஆளும் மாற மாட்டோம், பேச்சும் மாற மாட்டோம். என்ன ஆறுமுகம், கண்டுக்கவே மாட்டேங்கிற? அடிங்க மண்டல. ஐயோ ஐயோ ஐயோ, இரு இரு, எங்க அப்பா இருக்காரன் பாத்துட்டு வர. ஏய், உன் அப்பா இல்லனா கூட வராத, அங்கே இரு. வந்துட்டோம். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் காதலிப்பாங்க, ஆனா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. உண்மையடா, உன்னை தவிர வேற எந்த ஆம்பளை சின்ன லுக்கு கூட விட்டது இல்லடா. என்னடா நம்ம பக்கம் காத்தடிக்குதுன்னு பார்த்தேன். அப்பா இல்லன்ன உடனே அக்காள தங்கச்சியும் சேர்ந்து வந்துட்டீங்களா? ஓ நெஞ்சு இப்படி வேர்த்திருக்கு, ஓ முதுகு எப்படி வேர்த்திருக்குன்னு சொல்ல வேண்டாம். சும்மா என்னங்க பின்னால போஸ்ட் வரா முட்டுல முட்டுல ஓபன் ஆயிருச்சு. ஐயோ, பின் வாங்கிறவனா? ரத்தத்தை கண்டாதான் உன் மாமனுக்கு கோவம் வருமே. வரணுமே. கால்ல இருக்க ரெண்டு கட்டை வரலையும் அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் விட்டே பாரு. நடு முதல ஒரு மிதி முதுகுல அறுவாலை திருப்பி வச்சிருந்திருக்கேன். பலாப்பழம் பிறந்த மாதிரி ரெண்டு பாலமும் பிறந்துருச்சு. அப்பயும் விடலையே, பாலம் தானே பிறந்துச்சு. விரல் இருக்குல்ல, யூஸ் பண்ணுவோம்ல, இருக்குல்ல, மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் விழுகிறேன். ஒரு ஜான் விளையிட்டேன். ஓபன் வாக்கா உள்ள பூரா முறுக்கம்பி, ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. ரெண்டு காதல ஏறுது, ரெண்டு கழுத்துல ஏறுது, ரெண்டு கடவாயில ஏறுது. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறேன். ரன்னிங் பிறந்தவன் போல இருக்கு. உடனே உசுர பனைய வச்சு ஊட்டு போனேன். போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற வந்துட்டேன். ஸ்பீடு பிரேக்கர் நினைச்சுட்டு ஆட்டோக்காரன் இப்படி ஏறிட்டான் பாரு, டயரோட தடத்தை. உடனே பிறண்டு பாக்குறேன், அவன் கண்ணுல ஒரு மரண பயம். ஆஹா, இவளை ரத்த வரியோட விரட்டுறான்னா இவன் ஒரு ரத்த வரி பிடிச்ச வேங்க நினைச்சுக்கிட்டு என் மேல ஏறின ஆட்டோட அவன் ஏறி போயிட்டேன். போடா போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நேரம் ஓங்கிட்ட வந்துட்டேன். என்னடி பாக்குற, ரத்த கிளவியோட உன் மாமே ஹாஸ்பிட்டல் போகாம நேரம் ஓங்கிட்ட வந்திருக்கேன்னு பாக்குறியா? ரத்தங்கிறது உன் மாமனுக்கு வேர்வைக்கு சமங்கிறத காற்றை தாண்டி ஓங்கிட்ட வந்தேன். இது பயத்துல வந்த ரத்தம் இல்ல, பாஞ்சதுல வந்த ரத்தம். ரத்தம் வந்தா நீ வீரனா? நாய் கடிச்சா கூட ரத்தம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் உன் எல்லா ஜம்புக்கும் மிஸ் ஆகி போனா பாரு, அவன் தான் கிரேட். அவன் தான் உண்மையான ஆம்பள, ஒரிஜினல் வீரன். கட்டின புருஷ முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலவியோட வந்திருக்கா? நேருக்கு நேர நிக்க பயந்த கோலைய பார்த்தாடி வீரங்கிற. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க ஏன் கவலைப்படுற? அவன் இம்புட்டுக்காண்டு கரும்புலிய வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? இந்த அவிசும் போட ஒன்னே நம்பிதானே இருக்கு, அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. எக்ஸ்கியூஸ் மீ, வண்டியில உட்காந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு. எதை பார்த்த? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்த. உங்க முகத்தையா? யா
ஏப்பா, நீ பார்த்த கண்ணாடியில் இனி எவனும் முகம் பார்க்க கூடாது. ஏன் இந்த குளவெறி? காரணமா தான். அப்படின்னா அந்த சீட்டில் நான் உட்கார்ந்துருந்தேன், இதை என்ன பண்ண போறேன்? கிளியர் பண்ணிடுவோம். எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. கை ரெண்டு இந்த ஹான் பார்ல வச்சிருந்தேன், அதை என்ன பண்ண போற? இப்ப கிளியர் பண்ணிடுவோம். இத வரண்டிய எப்படி? இதுவும் ரொம்ப நல்லா இருக்குடா. கால் ரெண்டு இந்த பெடல வச்சிருந்தேன், அதை என்ன பண்ண போற? கிளியர் பண்ணிடுவோம். எப்படி? ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே. அப்படின்னா கொஞ்சம் இப்படி ஒன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? எப்படி என்னடா சிரிக்கிற? சிரிக்காம வண்டி வச்சிருக்கானா? வண்டி வண்டி வச்சிருக்கானா? வச்சிருக்கானா? வச்சிருக்கியா? வச்சிருக்கானே. என்னடா சொல்ற? இங்க இருந்து போனால மிலிட்டரி காரன் அவன் ஒரு நாள் இப்படி ஏத்தி அப்படி இறக்கி விடுறான் லிப்ட் கட்டனே, எஞ்சிய காரத்து மூஞ்சில் தூக்கிவிட்டான். அதுக்கு அவனை எப்படி பழி வாங்குறது? சின்னதா பிளான் போட்டு ஆரம்பிச்சேன், அண்ணன் முடிச்சு வச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்ன விட கோபக்காரனே? பிளானா? யார் நாய் வண்டிக்கு தீ வச்சதே? இதான் சார். நீங்க நாய் இல்லைங்க, இவன் தாங்க ஆரம்பிச்சா. ஏய் போய் சொல்ற, மரியாதை கட்டு போயிடுவா. ஏயா, அவர் உனக்கு என்னைய துரோகம் பண்ணாரு? இந்த நாட்டுக்கா எவ்வளவு பாடுபட்டுருப்பாரு, எத்தனை உயிரை காப்பாத்திருப்பாரு. அவர் ஒரு மோட்டர் பைக் வச்சிருக்கு, உனக்கு தாங்க ஐயா. யாயா பொழுதுகள் கட்டுறதுக்கு என்ன எப்பட்டு அடிக்கிறாரு? இந்தியா சேர்க்க வேண்டிய நீயா? இந்த வண்டிக்கு பயசாச்சு பண்ண வைக்கிறனா உனக்கு ஷூட்டிங் சார்ஜ். போக்கியா? ஐயோ, பாதியில துணை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பிடியில அடிச்சவா இருக்கு. எனக்கு இது பேக் டயர் பிரேக், இது ஃப்ரண்ட் டயர் பிரேக். இது ஆயிடுச்சுனா சைக்கிள் நிக்கும். புரிஞ்சதா? நிக்கும்ல. ஏய், அப்பிடுவே. இல்ல 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 இல்ல. சரி, அதல போட்டும். இது என்ன? ஏய், சைக்கிள் பெல் எங்கடா? என்னங்கடா இது? அட, ஒண்ணுல ஆரம்பம். கொஞ்சம் ஃபேஷனா இருக்கட்டும்னா ஆட்டோல இருக்க பாமாவே செட் பண்ணிட்டப்பா. இது எத்தனை நாளைக்கு தான் பெல் அடிக்கிறது? போர் அடிக்கும்ல. அதான் நீங்களும் உங்க ஃபேஷனோ. சை, எனக்கு அந்த மாட்டுது பாரு. ஆரம்பம். இது எதுக்கு ஆரம்பம்? ஏய், இது எதுக்குனு உனக்கு தெரியாது? தெரியாதே. யாராவது குறுக்கால் நடக்கல போனா இதை அழுத்தணும். இதை அழுத்தினா சத்தம் வரும். சத்தம் கேட்டா ஓதிக்கிடுவாங்க. புரிஞ்சுதா? சத்தம் வரலையா? அருமுகம், இப்படி அழுத்தினா எங்க சத்தம் வரும்? இப்படி 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 அழுத்தணும். மொரட்ட பையன் எப்படி அழுத்துறான் பாரு. ஐயோ, ஏய், கை கை கையடு. எனக்கு அப்பவே தெரியும் நீ எல்லாம் சைக்கிள் கத்துக்கு வரலன்னு. உங்களால என்ன பண்ற பாரு. யாராவது ஏதாவது இனிமே கத்துக்கிறேன் கத்துக்கிறேன் இந்த பக்கம் வந்தீங்க? சுரேஷ், இந்த க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப ஹார்டா இருக்குடா. எனக்கு ஒண்ணும் தெரியாத நான் உன்னதாண்டா நம்பிட்டு இருக்கேன். கவலைப்படாத, இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னவோடா, என்ன கை விட்டுறாதடா. சரி சரி. எனக்கு இது மட்டும் எப்படியாவது நடந்துருச்சுனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல தெரியுமா? தூக்கமே வரலடா, ஒரே டென்ஷனா இருக்கு. இப்ப பார்த்தாலும் எக்ஸாம் பத்தியே ஒரே திங்கிங்கா இருக்கு. நீ எதை பத்தியுமே கவலைப்படாம இப்படி கேஷுவலா இருக்க? டைம் இருக்குல்ல, இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன்னதாண்டா நம்பி இருக்கேன். என்ன நம்பிட்டல்ல? நான் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏய், அம்மா யார் நீங்க?
நான் ஒரு 2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல ரெண்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அங்கிள், சும்மா கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டியா? கேள்வி கேக்குறோ பள்ளிக்கூடத்துல வச்சு கேட்க வேண்டியதானே? அதான் பப்ளிக்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல சார், சும்மா டவுட் சார். இந்த கடலை முத்துக்குனாலே கடலை போடுறீங்களா? இவன் என்னமோ இன்னும் 10 நாள் இருக்குல்ல நான் பாத்துக்கிறேங்கிற, நீ என்னமோ உன்னே நம்பிதான்டா இருக்க, கை விட்டுறாதேங்கிற. இதுக்கு பேரு தான் கேள்வி பதிலா? அங்கிள், உண்மையாவே கேள்விதான் அங்கிள் கேட்டுட்டு இருந்தேன். நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. போனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கெட்டு நாசமா போய் சீரழிவா? நடந்தது என்ன குற்றம்னு டிவியில குடும்பத்தோட உட்காந்து அழுகுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கிட்ட பட்ட போற? சத்தியமா நான் கேள்விதான் கேட்டுட்டேன் அங்கிள். என்ன வெளியாரு என்ன கடலமுத்து? என்ன ஏதோ ஒரு ஜோடியை உள்ள போட்டு கூட்டி வச்சிருக்க? பின்ன என்ன இந்த ஹவுஸ் மோடைய கட்டி மேய்க்கிற அந்த கடலமுத்து என்ன சாதாரணமா? இங்க இருந்து என்ன நடக்க போகுது வேடிக்கை பாருயா, வேடிக்கை பாரு. ஏதோ ரெண்டு சிக்கிக்கிச்சு, என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிட்டுப்பா. ஸ்ட்ரிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்டு. இவன் அந்த துப்பாக்கி பாத்தில, இவன் எதுக்கு இங்க வர்றான்? சொல்றான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கே. இந்த நாட்டுக்காக போராடின உங்க குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தி உள்ள புட்டி வச்சிருக்கேன். உங்க பொண்ணு யார்ட்டி தப்பா பேசிக்கிருந்தா அவளை கையங்களமா பிடிச்சு உள்ள வச்சிருக்கேன். என் பொண்ணு மட்டும் தப்பா போயிருந்தா அவளை இந்த இடத்துல சுட்டுக் கொள்ளண்டா. என்ன எதுக்கெடுத்தாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கியா? வீட்டு குட்டி போய் ரெண்டு தோசையை சுட்டு கொடுத்து புத்திமதி சொல்லுங்க. கொஞ்சம் இருக்க வர்ற கோவக்காரா இருக்கா? வாங்க, நம்ம அப்பா வந்து கார மன்னிக்கிறேன். வெளிய க்வெஸ்சன் பேப்பர் கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஆளு தப்பா நினைச்சு போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொன்னாரு. வேணா எங்க அப்பாக்கு வேணா போன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படினா அது வரைக்கும் என் கஸ்டடில இருங்கன்னு உள்ள வச்சு போட்டுட்டாரு டாடி. இருட்ட பார்த்தது என்னால எகிரிட்டான் டாடி. என்ன கேடுத்துட்டான் டாடி. கெடுத்துட்டாளா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். வெளியில கேலி விட்டுருந்த என் பொண்ண வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி அவன் வாழ்க்கையவே கேலிக்குறி ஆக்கிட்டீடா. இல்லண்ணா இல்லண்ணா, இப்பவே கிரண்டா உனக்கு குறி. இன்னைக்கு என்னது மறுபடியும் துப்பாக்கியா? அதை துப்பாக்கியா?